அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்னிங் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரஹமதுல்லா காலையில நோன்புக்கான உணவு பிக்சர் அனுப்பியிருந்தான். 4 மணிக்கு என்ன, 2 சமோசா, 1 வடை, 1 வாழைப்பழம் இருந்தது. அதை பார்த்த உடனே கண்டிப்பா நீங்க போஸ்டிங் போட்டே ஆகணும். ஏன்னா நிறைய நண்பர்களும் கேட்கறாங்க சார், நோன்பு டைம்ல சில நேரங்கள்ல ரொம்ப தாகம் எடுக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி உண்டு, என்னது, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், அப்படிதானே. அப்ப உப்புங்கிறது எங்கெல்லாம் அதிகமா சேருதோ கண்டிப்பா அதற்கு தகுந்த நீர் நம்ம உடலுக்கு தேவைப்படும். இப்ப அதிகமா இந்த புளிப்பு, காரம் நிறைந்த உணவுகள், இந்த மசாலா கலந்த உணவுகள், இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்ம அறியாம என்ன செய்வோம், நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவோம், அப்படிதானே. அப்ப நோன்பு நேரத்துல பகலில் இருந்து மாலை வரை வயிறு வெற்றுடம்பாக இருக்கும் போது அதனால நீர் வேட்கை ஏற்படாம தாக வறட்சி, திருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அந்த தாக வறட்சியெல்லாம் நம்ம பாதிக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா எப்படி சாப்பிடலாம், இரவு வந்து உணவுல வந்து அதிகமான அந்த புளிப்பு, காரம், மசாலா பொருட்களை குறைச்சிக்கணும். கண்டிப்பா காலையில வடை பஜ்ஜி சாப்பிடக்கூடாது, சரிங்களா. அப்ப எதுசா சாப்பிடுறது, நல்ல நீர்ச்சத்துக்கள் இருந்த பழங்கள் சாப்பிடுறது நல்லது. அந்த பச்சை தேங்காவும் மென்று சாப்பிடலாம். வெள்ளரி பழம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மாதுளை மென்று சாப்பிடலாம். முளைகட்டிய தானியங்கள் சாப்பிடலாம். சுருள் பாசிங்கிற கூடியது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இங்க ஸ்பைரலினா அது நல்லாக இருக்கும். வேற தயிர் சாப்பிடலாம். நல்ல தயிர் சாப்பிட்றது வந்து நல்ல சட்டக்குன்னு உடம்பு வந்து வறட்சி அடைய விடாது. தயிர், வெண்ணெய், நெய் இதுவும் உடலுக்கு ரொம்ப நல்லது பண்ணும், பலம் கொடுக்கும், வறட்சி ஏற்படுத்தாது. அதையும் மீறி மதிய நேரங்களில் ரொம்ப வெயில் அலைய வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம உடலை வந்து ஈரத்துணியினால கொஞ்சம் உடம்புல மேல அப்ளை பண்ணிக்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கு. அந்த வறட்சியிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அந்த வாழை இலை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வாழை இலையை கூட கொஞ்சம் எடுத்து முகத்துல கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறது ஒரு குளிர்ச்சியை நமக்கு, இயற்கையான ஒரு குளிர்ச்சியை நமக்கு தரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதன் மூலமாக தேவையற்ற நேரங்கள் ஏற்படக்கூடிய நோன்பு நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த நாக வறட்சியிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்க செய்வோம். என்றும் நலமுடன் வாழ அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி.